சார் சார் நில்லுங்க சார். சார் உங்க பர்ஸ் விட்டு போறீங்க, இருங்க. வர வர உனக்கு கண்ணு கூட சரியா தெரியலன்னு நினைக்கிற மோட்டோ. உனக்கு மட்டும் தெளிவா தெரிஞ்சுதான். சார் சார் சார், உங்களோட பர்ஸ் சார் அங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேர்மையான ஆளா தெரியறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பரிசெல்லாம் எதுவும் வேணாம் சார். வேணும்னா உங்க ஆபீஸ்ல எங்களுக்கு ஒரு வொர்க் போட்டு கொடுங்க சார். நாளைக்கு இந்த அட்ரஸ்ல இருக்கிற கம்பெனிக்கு வந்து ஆபீஸ் கிளீன் பண்ற வேலையை பாருங்க. எனக்கு உங்கள மாதிரி நேர்மையான ஆளுங்களை ரொம்பவே பிடிக்கும். தேங்க் யூ சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கஷ்டப்பட்டு நாம ரொம்ப நேர்மையா வொர்க் பண்ணணும். அப்படியா பார்த்தோம். குட் மார்னிங் சார். காலை வணக்கம் சார். குட் மார்னிங். சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அப்படியே ஆனாலும் பரவாயில்ல சார். ஐயோ பாஸ், என்னாச்சு? அடா, நீங்க இவ்வளவு சொப்ப வீணா வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. நான் உங்க உங்க ரெண்டு பேரையும் இப்ப கண்ட்ரோல் 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 சார். இவங்க ரொம்ப நேர்மையான ஆளுங்க, ரொம்ப நேர்மையான ஆளுங்க. எப்படி இந்த ஃபைல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஃபைல், அதனால ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. நேர்மையாளுங்க இந்த காலத்துல கிடைக்கிறதே கிடையாது, புரியுதா? கண்ட்ரோல். நீங்க ரெண்டு பேரும் ஆறாமற வேலை செய்யுங்க, அப்புறம் அந்த ஜன்னலை மூடிடுங்க. ஓகே சார். கண்ட்ரோல் கண்ட்ரோல். பக்கத்து குடிய பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்றேன் போட்டோ?
ஒரு வேலையை கூட முழுசா பண்ண முடியாது. மோட்டோ ஆபீஸ பிரமாதமா தொடச்சி வெச்சிட்டோம்னா அப்புறம் பாஸ்க்கு நம்ம மேல கோபம் இருக்காது. எப்படி? அது ஏகிட்ட கூட நான் சுத்தமா க்ளீன் பண்றேன். என்ன அந்த மண்டைய என் மேல தான் ரொம்ப கோபமா இருக்கான். இல்ல இல்ல, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையை எழுத்து விட்டுறேன். நான் தான் சொல்றேன்ல, மரியாதை ஏகிட்ட கூட முடியாத ஏகிட்ட கூட அரை மண்டையா. நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்டா. நான் சொல்லிக்கிட்ட இருக்க ஏகிட்ட தர மாட்டியா? கையடா, விடுடா, டேய் விடுடா. ஏகிட்ட கூட சொன்னா கேட்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏகிட்ட மம்பில கிட்ட உனக்கு புலப்பா போச்சு. ஏகிட்ட ஏகிட்ட தகராறு பண்றதுக்கு உன் வேலையா போச்சு. மோட்டோ, நாம இப்ப ஏதோ தப்பான காரியம் செஞ்சுகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பாஸ், எங்க இருக்கீங்க? பாஸ், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க பாஸ்? பாஸோட அபய குரல் மட்டும் கேக்குதா ஆலக்கானா? எங்க மோட்டோ பாத்துலு, நீங்க என்ன பண்றீங்க? ஓ மை காட், ஆபீஸ்ல எவ்வளவு குப்பை சேர்ந்திருக்கு பார் பாத்துலு. சும்மா விட மாட்டேன். இவங்க ரொம்ப நேர்மையான ஆளுங்க பாஸ். இந்த மாதிரி ஆளுங்க நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஓ, பணம் போச்சுன்னா சம்பாதிச்சிடலாம். என் உயிர் போச்சுன்னா சம்பாதிக்க முடியுமா? முடியாதுல்ல. சும்மா விட கூடாது. என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, என் ரத்தத்தின் ரத்தமே, என் பாசக்கார நண்பா,
போயிட்டு வருவேன்னு நான் நம்புறேன். மோட்டோ, டாக்டர் ஜட்கா சரியா தான் சொல்றாரு. மோட்டோ யோசிச்சு பாரு, உனக்கு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். டிவில உன் பூசணிக்கா மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. மோட்டோ, இன்டர்வியூ எல்லாம் நிலால இருந்து திரும்பி வந்தப்புறதான கொடுக்க முடியும். இந்த பூசணிக்கா மண்டைய கண்டுபிடிப்புல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. நீ உன கவலைப்படாத மோட்டோ, என்கிட்ட இதுக்கு சூப்பர் ஐடியா இருக்கு. மோட்டோ, கொல்ல கொல்லையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கைய வச்சு கண்டுபிடி. இங்க இருக்க இருக்கான். இப்ப கண்டிப்பா நீ தான் நிலாவுக்கு போய் ஆகணும். மோட்டோ, உனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஏன்னா நீ தான் மிகப்பெரிய தைரியசாலியாச்சு. அட நண்பர்களே, மோட்டுவை அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, மோட்டுவை தூக்கி ராக்கெட்ல பிக்ஸ் பண்ணி நிலாவுக்கு அனுப்பி வச்சிடலாம். என் தைரியசாலி மோட்டு வாழ்க, தைரியசாலி மோட்டு வாழ்க. இல்ல, நான் தனியா போகவே மாட்டேன். Don't worry, Dr. Jatka. மோட்டு இப்ப என் பக்கத்துல தான் இருக்கா. நீங்க இங்க வர்ற வரைக்கும் நான் அவரை புடிச்சு வச்சுக்கிறேன், வெளிய விட மாட்டேன். ஓகே? இல்ல, நீயும் பணம் வாங்கிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டியா? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இதுக்காக எல்லாரும் சேர்ந்து கேட்டு எப்படி விரைச்சு விரைச்சு அடிக்கிறீங்க? உங்க கையில நான் மாட்ட மாட்டேன், என்ன பிடிக்க முடியாது. என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம், தட் இஸ் இம்பாசிபிள். இங்க பாரு மோட்டு, ஜட்கா வர்ற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும், புரிஞ்சுதா? மோட்டு நில்லு. Stop in the name of law. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஏய், மோட்டு சொந்த கேளு, நில்லு. மோட்டு சொன்ன கேளு. அம்மா, மோட்டு இவ்வளவு பெரிய டேபிள் தூக்கி ஏன் மேல போட்டுட்டீங்க? இப்ப நான் என்ன பண்றது? ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. உன்னால தப்பிக்க முடியாது. அம்மா, மரியாதையா நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, மரியாதையா நில்லு. பாரத மாதா மீது ஆணையா சொல்ற, நில்லு. நீ எங்க தப்பிச்சு போக பாக்குற மோட்டு? நல்லா வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியோ? அட பாவி, இங்க என்ன நடக்குது? கொஞ்சம்
போலீஸ் மக்களின் நண்பன் சொல்றாங்க, இங்க எல்லாமே தலைகளா இருக்கு. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த போட்டு ஒப்பிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன சார், மோட்டோ கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் காணும் மோட்டோ. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது கேம் பாசிபிள். மோட்டோ, நீ எங்க எல்லாரையும் அநியாயத்துக்கு துவச்சி எடுத்துட்டாடே, இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன் நானும் பாக்குறேன். உன்னை இனிமே நாங்க விடவே மாட்டோம். அட ராக்கெட்ல நீ அப்புறமா போய் உட்காரு, முதல்ல எங்களை டார்ச்சர் பண்ணதுக்கு நீ அனுபவி. மாரியோ, மோட்டோ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், இம்பாசிபிள். பாக்க பாக்க எத்தனை பேர் வந்தாலும் இந்த போட்டு ஒப்பிடிக்க முடியாது. போட்டு சாதாரணோட்டோ, நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அனுப்பி வச்சிடற, அவன் நமக்கு தேவையில்லை. இந்த சைரன் எப்படி பார்த்தான ஆனாச்சு? அப்படினா இப்ப ராக்கெட் கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். ராக்கெட் குள்ள யார் இருக்காங்க? அங்க பாருங்க, மோட்டு ராக்கெட் குள்ள மாட்டிக்கிட்டான், ஜன்னல் வழியா தப்பிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, உனக்கு ராக்கெட்ல போக ஆசை இருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. டேய் பூசணிக்க மாட்டேங்க, நான் ஒளிஞ்சிக்கிறதுக்காக தான் இதுக்குள்ள வந்தேன், இது தானாவே லாக் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன இதுல இருந்து வெளியே எடுத்து காப்பாத்திடு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. ஓடோ, வேற வழியே இல்லை, இப்ப நம்ம எல்லாரும் ராக்கெட் மேல ஏறிட்டு ஆகணும். குடும்பத்தோட போய் கும்பி அடிக்கலாம்.